பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காணொலியை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அதிகார நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடத்தில் உங்களோடு கூட பேசும் சில வார்த்தைகளை ஆவியானவர் ஏவப்பட்டதனால் உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். சூழ்நிலை சரியில்லையே, வசனம் எப்படி கேட்பது என்று நினைக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் நாம் இருக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் நம்மளை மூடி மறைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று. ஆமேன். பயப்படாது இருங்கள். 5 எபிசோட் தொடங்கிய இன்று நான் சொல்லுவேன், நீங்கள் பயப்படாது இருங்கள், நீங்கள் பயப்படாது இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் பயப்படாதே இருங்கள். ஹலெலூயா. நாம் பார்க்கிறோம், மோசேயுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது 10 வாதைகள் எகிப்துக்கு எதிராக நடந்தது. அதில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் அணுகவில்லை. கர்த்தர் சொல்கிறார், எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெய்வ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிகாரத்தை நாம் தியானிப்போம். எனக்கு பிடித்தமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஹலிலூயா. எனக்கு சங்கீதத்திலே பிடித்தமான ஒரு சங்கீதம் எது என்றால் அது 46 அதிகாரம்தான். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஹலிலூயா. தாவீதை நடத்தின என் தேவன் இன்று என்னோடு என்னையும் நடத்தி வருகிறார். ஹலிலூயா. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் சாமுவேலோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ போய் பெத்லகேமுக்கு சென்று அங்கு போய் ஈசாய் வீட்டுக்கு சென்று அங்கு சில குமாரர்கள் இருப்பார்கள், ஆனால் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் உண்டு, அவனை போய் நீ அபிஷேகம் செய் என்று. சாமுவேல் சற்று யோசிக்க தொடங்கினான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் அங்கே சென்றான். ஆம் தெய்வ பிள்ளையே, அந்த தாவீதுக்கு அந்த தாவீதை தேவன் எப்படி நடத்தினார்? 46 சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் பாடப்பட்டு இருக்கிறது, இது பாடலாய் இயற்றப்பட்டு இருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தாவீதுன்னு சொல்லப்பட்டார். 7 பிள்ளைகளை ஈசாய் கொண்டு வந்து நிறுத்தின போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் இல்லை, இவர்களை நீ அபிஷேகம் பண்ணக்கூடாது, ஆனால் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் உண்டு, அந்த மனுஷனை அழைத்து வர சொல் என்று. அந்த மனுஷனை யார் என்று எண்ணினாய்? ஹாலேலூயா. ஈசாயோடு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போய் வேற பிள்ளைகள் இல்லையா என்று கேட்கிறார். அதை கேட்கும் போது இருக்கிறான், ஒரு இளைய மகன் இருக்கிறான், இளையவன் எல்லாத்துக்கும் கடைசியாய் ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் அவன் ஆடு மேய்க்கிறவன். ஏனென்றால் அந்த 7 பிள்ளைகளும் நல்ல ஆர்மியில் வேலை செய்கிறவர்கள், நல்ல படித்தவர்கள், தேசத்தில் நல்ல பேரும் புகழும் பெற்றவர்கள். அப்போ அந்த மனிதர்களை தானே நான் அபிஷேகிக்க பண்ண வேண்டும். ஆனால் அங்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவர்கள் ஒருவரும் இல்லை, அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ ஆள் அனுப்பி அங்கு அந்த தாவீதை கொண்டு வருகிறான். தாவீதை கொண்டு வரும்போது அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது 1 சாமுவேல் 13 அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, இப்போது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. அதாவது சவுலோடு பேசுகிற ஒரு வார்த்தை,
ஒரு சவுல், ஒரு தாவீது இருந்தால் அங்கே ஒரு சவுல் இருக்கிறான் என்று அர்த்தம். ராஜாவாக இருந்த சவுலோடு சாமுவேல் இப்படியாய் சொல்லுகிறார், உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைக்காது, ஏனென்றால் கர்த்தருக்கு விருப்பமான, கர்த்தர் இருதயத்துக்கு ஆம் ஏற்ற ஒரு மனுஷன் யார் என்றால் அது தாவீது. அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட கொண்டு வந்து நிறுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உடனேயே சாமுவேல் கடந்து போயாச்சு. அபிஷேகம் பண்ண போகும்போது என்ன ஆயிற்று தாவீதுக்கு என்றால், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது என்று நாம் 1 சாமுவேல் 16 நீங்கள் வாசித்து வரும்போது அதில் நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவி இறங்கும் போது, அபிஷேகம் பெறும் போது, ஆவியில் நிறையும் போது அங்கு சவுலுக்கு என்ன ஆயிற்று தெரியுமா? அவன் மேல் இருந்த பரிசுத்த ஆவி விளக்கினார் ஆண்டவர். கர்த்தர் அப்படித்தான் செய்தார். ஏனென்றால் இருதயத்துக்கேற்ற ஒரு ராஜாவை கொண்டு வர வேண்டும் தேசத்துக்கு என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறதை நாம் காண்போம். ஹாலேலூயா. அங்கு சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனில் அந்த ஆவி, பரிசுத்த ஆவி இறங்கின போது இங்கு சவுலின் மேல் இருந்த அந்த பரிசுத்த ஆவியை விளக்கினார் ஆண்டவர். கர்த்தர் அந்த இடத்தில் அந்த ஆவியை விளக்கும் போது அது சவுலுக்கூட இருந்த ஊழியர்கள் அதை கண்டு சவுலோடு சொல்லுகிறார்கள், உன்மேல் இருந்த பரிசுத்த ஆவி கர்த்தரே விளக்கி இருக்கிறார் என்று. அப்போ நிச்சயமாய் சவுலுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஏன் பயம் வந்திருக்கும்? நான் தான் அந்த தேசத்துக்கு ராஜா, நான் முதல் ராஜா, என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஜனங்கள் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், தேசத்தில் ராஜா இல்லை. அப்போ சவுலை கொண்டு வர ஒரு சூழ்நிலை. சவுலை கொண்டு வரும்போது தேவனுக்கு அது இஷ்டமில்லாததாய் இருந்தது. இன்று உன்னை அழைத்தவர் சொல்கிறார், அவர் உன்மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீ ஒரு தாவீதாய் அங்கு நின்றால் உனக்கு ஒரு சவுல் உண்டு மகளே, உனக்கு ஒரு சவுல் உண்டு மகனே. நீர் இந்த நேரத்தில் சற்று சிந்திக்க வேண்டும். நீ தாவீதாய் நிற்கும் போது, நீ தாவீதாய் தேவனுக்கு ஏற்ற, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் நீ இருந்தால் அந்த இடத்தில் தேவன் ஒரு சவுலை நிறுத்தியிருப்பார். ஏனென்றால் நீ வளர வேண்டும். நீ வளர வேண்டும் என்றால் ஒரு சவுல் வேண்டும் தேவ பிள்ளையே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இங்கு ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார் என்றார், 1 சாமுவேல் 16:15 இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. அந்த இடத்தில் அந்த ஆவியை அகற்ற வேண்டுமென்றால் ஒரு நல்ல வாசிக்க, கிண்ணறம் வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவைப்பட்டது. அந்த ஊழியக்காரர்களோடு கூட சவுல் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எப்படியாவது ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடியுங்கள் என்று. அப்பொழுது இந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், பெத்லெஹேமில் உள்ள ஈசாயின் மகன் தாவீது ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் வாசித்தால் அவனை தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கிறபடினால் இந்த ஊழியர்களுக்கு தெரியும். அப்போ அந்த தாவீது வந்து வாசித்தால் இந்த ஆவி அகற்றப்படும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உடனே அந்த ராஜா சவுல் உடனே கட்டளை கொடுக்கிறான், ஊழியக்காரர்கள் போய் அந்த மனுஷனை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும்போது அவன் வந்து அதை வாசிக்கிறான், அந்த ஆவி போயிற்று. ஆனால் பாருங்கள் பின்னும் என்ன நடக்கிறது என்று. அங்கு பார்த்தா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் கோலியாத்தை தெரியும், நீங்களும் நானும் ஊழியும் செய்து கொண்டு இருக்கும் போது அநேக கோலியாத்துகள் எழும்புவார்கள். அதே போல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு கோலியாத்து இருந்தான், அநேக கோலியாத்துகள் அங்கு நின்று இருந்தார்கள். பிலிஸ்தியர்கள் ஆம் இஸ்ரவேல் ஜனத்தோடு எதிர்த்து நின்றார்கள். அப்போ தாவீது ஓடி வந்து ராஜா கிட்ட பார்க்கும்படி சகோதரர்களிடத்து போகும்போது சகோதரர்கள் தடை செய்து, இல்லை நீ எதுக்கு நீங்கள் வந்திருக்கிற,
நீ ஒரு ஆடு மேய்க்கிறவன் தானேன்னு கேட்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்று அந்த சகோதரர்கள் அறியவில்லை. தேவ பிள்ளையே, ஆமென், ஹாலேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் என்னையும் உன்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நம்முடைய தேவன். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே உன்னையும் என்னையும் உருவாக்கி, நாம் அந்த கர்ப்ப பாத்திரத்தில் உருவாவதற்கு முன்னமே உன்னையும் என்னையும் உருவாக்கின, பேர் சொல்லி அழைத்த தேவன். நாம் அவருக்கு ஊழியம் செய்யும் போது ஒரு கோலியாத்து உண்டு தேவ பிள்ளையே. ஆம், ஒரு கோலியாத்து உண்டு. அங்கு தாவீது எப்படியாவது சவுலெடுத்து போய் சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறான். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆனால் ஒரு தாவீது வாலிப பையன், சிறிய பையன், சிறிய பையன், ரொம்ப சின்ன பையன். அந்த சின்ன பையன் எப்படி போய் இதை செய்வான் என்று எல்லாரும் அங்கிருந்து சிந்தித்தா இருப்பார்கள். ஆனால் தாவீது அந்த வல்லமை பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சவுலோடு சொல்கிறான், ஒரு சான்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் போய் அவனை வீழ்த்துறேன்னு. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். ஆடு மேய்த்த தாவீதோடு தாவீதை கொண்டு வந்து ஒரு ராஜாவிடத்தில் நிறுத்தி அந்த கோலியாத்தை முறியடிக்க அந்த தாவீதால் முடியும் என்று தாவீதுக்கு உணரப்பட்ட அந்த நேரத்தில் சவுல், சரி உனக்கு ஒரு ஆர்மிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உடையும் அணிய வைத்து அவனை அனுப்பினார். ஆனால் தாவீது சொன்னான், இந்த உடை எனக்கு வேண்டா, இந்த உடையை கொண்டு எனக்கு அந்த கோலியாத்தை வீழ்த்த செய்ய முடியாது. ஐந்து கற்களை பேக்கில் எடுத்துக்கொண்டு, பையில் எடுத்துக்கொண்டு அவன் ஒரு உண்டிக்கோலோடு ஓடினான். கோலியாத்தே வா என்று சொன்னான். அப்போ அந்த கோலியாத்தை என்ன செய்திருப்பான்? சிரித்தான். இப்படித்தான் தெய்வ பிள்ளையே, உன்னையும் என்னையும் பார்த்து சிரிக்க அநேகர்கள் இருக்கிறார்கள். இந்த அதே போல் 46 அதிகாரத்தில் நான் சொன்னேன், என்னோடு தேவன் பேசியிருக்கிறார் என்று. என்னோடு தேவன் பேசியிருக்கிறார், என்னை உடைத்தார், உருவாக்கினார், என்னை சிருஷ்டித்தார், சீர்படுத்தினார். இன்று உங்கள் முன் நின்று என்னுடைய சாட்சியை சொல்லும்படி அவர் என்னை உருவாக்கி நிறுத்தியிருக்கிறார். உங்களையும் அப்படி செய்வார். ஒரு தாவீது எப்படி தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் இருந்தானோ, இன்று உன்னையும் என்னையும் அவனமாய் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னோடும் என்னோடும் இருக்கிற ஒரே தேவன் அவர்தான். 2004 வருஷம் செப்டம்பர் மாதம் 17 தேதி நாங்கள் கணவன் மனைவியாய் ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் 2004 அக்டோபர் மாதம் 17 தேதி ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்த கையோடு கூட என் கணவனை ஒரு நல்ல பைபிள் காலேஜில் படிக்க வேண்டும் என்று நாங்கள் உபவாசம் இருந்து ஒரு நல்ல பைபிள் காலேஜ் எங்களுக்கு கிடைத்தது. நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், என் கணவரோ மந்திரவாத குடும்பத்திலிருந்து கர்த்தர் அந்த இடத்திலிருந்து தூக்கி நாங்கள் இருவரும் ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நான் சொன்னேன், என்னோடு ஆண்டவர் இந்த 46 சங்கீதத்தில் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று. எனக்கு தெரிந்ததெல்லாம் உலகம், எனக்கு தெரிந்ததெல்லாம் உல்லாசமாய் வாழ்வது, எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் உல்லாசமாய் இருக்க வேண்டும், நல்ல வீடு வாங்க வேண்டும், நல்ல உழைக்க வேண்டும், நல்ல பணம் வேண்டும், செல்வாக்கோடு மற்றவர்கள் முன்பாய் கம்பீரத்தை நான் காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் தேவன் என்னை உடைத்தார், என் தேவன் என்னை உடைத்தார், என்னை உருவாக்கினார், என்னை சிருஷ்டித்தார், என்னை சீர்படுத்தினார். அதே 2011 வருஷத்தில் ஒரு பெரிய பிளவு, 2010 என் வேலை நல்ல 28,000 சம்பளத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து இருக்கும்போது அந்த ப்ராசஸ் முழுவதும் பெங்களூருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்போ அங்கு இருந்தவர்கள் என்னோடு சொன்னார்கள், நீ பெங்களூருக்கு வந்துவிடு என்று. ஆனால் இங்கேயே நான் இருக்க வேண்டும் என்று நான் ரிசைன் செய்து விட்டேன். 28,000 வாஸ் மை சேலரி. அப்போ நான் நினைத்தேன் வேறு நல்ல
கம்பெனிகளை இங்கே போய் சேரலாம் என்று. ஆனால் கர்த்தர் என்னை 8 மாதம் பெட்டில் கிடக்கும்படி படுக்கையில் நான் கிடந்தேன். படுக்கையில் கிடக்கும்போது அப்பவும் நான் புத்தி தெளிவில்லாமல் இருந்தேன். கொஞ்ச நாளில் நான் சரியானேன். அநேக ஊழியர்கள் வந்து எனக்காக ஜெபித்தார்கள். அநேக ஊழியர்கள் என்னோடு கூட பேசினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய எண்ணமெல்லாம் நான் உலக பிரகாரமாக நிற்க வேண்டும் என்று. அதே போல் 2011 ஒரு இடைவேளை விட்டார் ஆண்டவர். நான் வளர வேண்டுமல்ல, ஒரு இடைவேளை விட்டார். அப்போ 2011 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உள்ளம் உடைந்தது. நான் உடைக்கப்பட்டவளாகி நின்றேன். ராத்திரி நேரம் 2 மணி நேரத்தில் ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டு இருந்தேன். ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன் என்று நான் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டு இருந்தேன். பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் கணவனை, என் கணவன் மாத்திரம் எனக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. என் கணவனை விட்டு நான் பிரிவது இல்லை. அந்த நேரத்தில் ஒரு பிளவு, ஒரு பிரிவு, நான் தான் உனக்கு மணவாளன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை, என் கணவர் அவருடைய வீட்டுக்கு செல்லும்போது நான் ஒரு பிரிந்த ஒரு மகளாய், ஒரு கண்ணீர் விட்ட மகளாய் அந்த நேரத்தில் நின்றிருந்தேன். அங்கு நின்று இருக்கும்போது நான் பைபிளை எடுத்து 2 மணி ராத்திரியில் நான் படித்த போது என் ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னவென்று தெரியுமா? தெய்வ பிள்ளையே, அதே 46ஆம் சங்கீதம் எனக்கு இஷ்டம் உள்ள சங்கீதம் என்று நான் சொன்னேனே, அவர் கொடுத்த வசனம், அந்த 10ஆம் வசனம் என்னவென்றால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நானே தேவன் என்று அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று 25ஆம் தேதி நான் கணவனோடு திரும்பவும் போய் சென்றேன். ஆனால் ஒரு முழு நேர ஊழியத்திற்காய் கர்த்தர் என்னை நடத்தினார், பெரிய காரியம் செய்தார். இதனுடைய தொடரை நாம் அடுத்த வாரம் காண்போமே. காத்திருங்கள், அமர்ந்திருந்து காத்திருங்கள் வார்த்தைக்காக. ஜெபிப்போமா? அடியேன் ஒன்றுமில்லை ராஜா, நீர் பெரியவர் ஆண்டவரே. இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே மனக்கண்களை திறந்து அவர்களோடு கூட நீ பேச வேணுமாய் ஜெபிக்கிறேன். தப்பா, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், உத்தமர். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லை, தகுதி இல்லாத என்னை, குப்பை என்று கிடந்த ஒரு மூலையில் கிடந்த என்னை இன்று அழகுபடுத்தி நிறுத்தி அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ வைத்து கொண்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், காணொளியில் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்ட, உயிர்ப்பிக்கப்படட்ட, பெரிய காரியம் அவர்கள் மத்தியில் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.